ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம சூப்பரான சுவையான நல்ல கிறிஸ்பியான குக்கூரை தாங்க செய்ய போகிறோம். இந்த குக்கூரை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். வீட்டில் இருக்கிற அரிசி பருப்பு வச்சே நல்லா சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக செய்யலாம். இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு பெரிய டம்ளர் அளவுக்கு, அந்த டம்ளர் ஃபுல்லாக நான் அரிசி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு டம்ளர் ஃபுல்லாக எடுத்துக்கிறேன். அதிலே அதே டம்ளரில் முக்கால் கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துக்கலாம். இப்போ அது ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊறட்டும். 5 மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஊறி இருக்கும். இப்போ அதை நம்ம குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சிடலாம். இப்போ அது ஃபுல்லாமே நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கா, அது ஃபுல்லாமே நம்ம குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். எந்த டம்ளரில் நீங்கள் அரிசி பருப்பு ஊற வச்சிங்களோ அதே அளவுக்கு சாப்பாட்டுக்கு வைக்கிற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் சால்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சில்லி பவுட்ரு கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி பவுட்ரு, மஞ்சத்தூள் வந்து கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், அப்புறம் சாட் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், அப்புறம் ஆயில் 2 டேபிள் ஸ்பூன். இப்போ எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் குக்கரு. 3 விசில் 4 விசில் வரட்டுங்க, நல்லா வெந்துடணும். இப்போ நம்ம விசில் ஆறினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. நல்லா சாப்பாடு மாதிரி பார்க்க ரைஸ் மாதிரி இருக்குது உங்களுக்கு, ஆனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கரண்டிலே வந்து நல்லா மசிஞ்சு விடுங்க. நல்லா மசிஞ்சிடும். சப்போஸ் உங்களுக்கு தண்ணி இருந்துச்சுன்னா வந்து அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். அரிசி மாவு ஆட் பண்ணால் தண்ணி நல்லா ஃபுல்லாக உறிஞ்சிரும். இப்போ தண்ணியெலாம் இல்லை, நம்ம கார்ன்ஃப்ளாரும் அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து கடலை மாவும் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நான் கடலை மாவு வந்து எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரில, அந்த வீடியோலேருந்து மிஸ் ஆயிடுச்சு. ஆனால் கடலை மாவும் ஆட் பண்ணணும். கடலை மாவு கார்ன்ஃப்ளவர் ரெண்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணவே முடியாது, ரொம்ப கெட்டியாக தான் இருக்கும். நீங்கள் தண்ணியில் எதுவும் ஆட் பண்ண வேணாம், நீங்கள் நல்லா கரண்டியில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆயிரும். இப்போ இது வந்து சாஸ் பாட்டிலில் ஊற்றி கூட நிறைய பேர் செய்வாங்க. பட் சாஸ் பாட்டில் வந்து எல்லாத்து வீட்லேயுமே இருக்காது. என்னோடய வீட்லேயுமே சாஸ் பாட்டில் இல்லை. ஸோ நம்ம இந்த மாதிரி பால் பாக்கெட்டில் ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கலாம். நம்ம ஃபில் பண்ணி எட்ஜஸ் மட்டும் கட் பண்ணி டைரெக்டாக நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ ஆயில் நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போ இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணக்கப்புறமா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி சிஸ்ஸரில் கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது அப்படியே விழாது. ஏன்னா நம்ம கெட்டியாக தான் மாவு பிசைஞ்சிருக்கோம். அப்போ தான் வந்து ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. ரெண்டு சைடும் நல்லா திருப்பி விடுங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் இது செய்ய. அரிசி பருப்பு இருந்தாலே போதும், சூப்பராக நம்ம செஞ்சிடலாம். இதில் பார்த்திங்கன்னா நல்லா நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. கருக விட்டுறாதீங்க, இப்போ ஃபுல்லாக எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளான கிறிஸ்பியான குக்கரை ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம். உப்பு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் நான். சில்லி பவுடர் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், காற்று தகுந்த போல் ஆட் பண்ணிக்கோங்க. சாட் மசாலா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கையிலே. இப்போ நம்ம சூடாக இருக்கிறப்பே வந்து அது மேலே வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். அப்போ தான் வந்து அது மசாலா ஃபுல்லாக அதில் ஒட்டும், இல்லைனா சரியாக ஒட்டாது. இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் ஆல்ரெடி நான் வந்து லேஸ் வீட்டிலே எப்படி செய்யலாம்னு பார்த்துருக்கோம். லேஸ் வந்து சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தான், பொட்டேட்டோ இருந்தாலே லேஸ் செஞ்சிடலாம். நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ப்ளீஸ் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.